அனைவருக்கும் வணக்கம். ஆத்மஞானம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இதில் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு வகையான கஷ்டம் இருக்கும். இப்போ இதில் நீங்கள் எந்த வகையான கஷ்டம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிஞ்சவனே கமெண்ட் பண்ணுங்க. அதாவது பார்த்திங்கன்னா, சில பேருக்கு பார்த்திங்கன்னா துர்மரணங்கள் ஏற்படும். கொஞ்சம் பேருக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு, அழ முடியாத அளவுக்கு துன்பம் இருக்கும். சில பேர் சிரிப்பாங்க. எதுக்குன்னா, சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு கிடையாது, அவங்களுடைய கவலையை மறைக்கிறதுக்கு சிரிப்பாங்க. அவங்க கவலையை வந்து வெளியில் தெரியாதபடி, அதாவது மறப்பதற்கும் மறைப்பதற்கும் வந்து சிரிப்பாங்க. ரொம்ப சில பேர் அதிகமாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுடைய துன்பங்களில் நம்ம வாழ்க்கையில் பொருளாதார கஷ்டம் ஏற்பட ஏற்பட அவங்களுடைய டோனே குறைஞ்சி போயிடும். நிறைய பேருக்கு நிறைய சித்திரவதைகள், ரணம், வேதனை, கஷ்டம், வறுமை, சொல்லும் இல்லாத வாழ்க்கை, தரித்திரம், ஏக்கம், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, கவலையோடைய வாழறது, இப்படியே நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சிட போகிறதா அப்படிங்கக்கூடிய எண்ணம். சில பேருக்கு தொடர் தோல்விகள் பார்த்திங்கன்னா ஏற்படும். நம்பிக்கை இழப்பு, அவமானம், துரோகம், பயம், அதீத கவலை, அது மாதிரி பார்த்திங்கன்னா சில பேருக்கு தீராத உடல் பிணி இருக்கும், சகிக்கவே முடியாத அளவுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும். சில பேரை வந்து உலகமே வந்து ஏளன பார்வையில் வந்து பார்க்கும். சில வீடுகளை நல்லா இருந்துகிட்ருப்பாங்க, திடீர் விபத்துகள், கோர விபத்துகள், பெரிய அளவில் பண நஷ்டம், ஏமாந்து போகிறது, கண்மூடித்தனமாக ஏமாந்து போகிறது, இதெல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி நம்பிக்கை துரோகங்களை பார்த்திங்கன்னா ரத்த உறவுகளே செய்யக்கூடிய சூழலில் உள்ள குடும்பங்கள் இருக்கும். கற்பை இழத்தல், பிறரால் ஏமாற்றப்படுதல், அது மாதிரி பார்த்திங்கன்னா மதுவுக்கும் புகைக்கும் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிறது, தீராத பார்த்திங்கன்னா ரத்தத்தில் கலக்கக்கூடிய அரிப்பு, கொடுமையான தோல் வியாதி, அகோரமாக வளரக்கூடிய உடம்பு, அழகில்லாமல் இருக்கிறது, அவலட்சணமான உருவங்கள் இருக்கிறது, எப்போ சரியாகிடுமா அப்போ சரியாயிடுமா அப்படிங்கிற எண்ணம், வசதி இருந்தும் கூட சில பேர் சந்தோஷமாக வாழ முடியாது, நிறைய கூடி கூடியே பணம் இருக்கும், நிம்மதி இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, என்ன நடக்குமோங்கிற பயம் இருக்கும், ஏற்றத்தாழ்வு, அதாவது ரொம்ப வயது வித்தியாசத்தில் திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் வந்து அந்த பெண் வந்து மனதளவில் பாதிக்கப்படுறது, வாழ்நாள் முழுவதும் கடன் கட்டிக்கிட்டே இருப்பாங்க, வட்டி கட்டிக்கிட்டே இருப்பாங்க, வாழ்நாள் முழுவதும் சில தம்பதிகள் வந்து உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது தனி அது மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப அவசரப்பட்டு எடுத்த முடிவுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், முன்னோர்கள் எடுத்த அவப்பெயரால் இவங்களும் வந்து அந்த இதை வந்து பாதிக்கப்படுவாங்க. எனக்கும் இப்படி நடக்குது, நான் மட்டும்தான் வந்து அதிர்ஷ்டம் இல்லாதவன், அவன் லக்கி தான், அவள் லக்கி தான் அப்படின்னு நினைக்கிறது, அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய மரணங்கள் எதிர்பாராமல் நடக்கிறது, தேவையில்லாமல் பிரச்சனையில் வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் போய் தெரியாமல் மாட்டிக்கிறது. நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்காதவங்க கூட இருந்திருப்பாங்க, அவங்க ரொம்ப நல்லா இருந்திருப்பாங்க, பழக்கலாம், நம்ம வந்து படித்தும் கூட வந்து ஒரு நல்லதொரு வாழ்க்கை வாழ முடியாமல் இருக்கும். ஆஃபீஸு, குடும்பம், தொழில், வேலை செய்யக்கூடிய இடங்களில் வந்து அடிமை வாழ்க்கை வாழக்கூடியவங்க இருப்பாங்க, சுதந்திரமான வாழ்க்கை இல்லாமல் இருப்பாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது பணம் சம்பாதிச்சு, அதாவது வாழ்க்கையை ஒட்டிய தொழில் சில பேருக்கு இருக்காது, தொழிலை ஒட்டிய வாழ்க்கையே இருக்கும். ஸோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ வெளிநாடு போகிறாங்க, மிலிட்ரிக்கு போகிறாங்கன்னா அங்கெல்லாம் வந்து தொழிலை ஒட்டிய வாழ்க்கையாக போயிடுது பார்த்திங்களா. அது மாதிரி பார்த்திங்கன்னா சில பேருக்கு பணம் கிடைக்கும், ஆனால் ஓய்வே இருக்காது. அது மாதிரி சில வீடுகளில் இயற்கை பேரழிவால் கடும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதே இயற்கை பேரழிவால் சிலருக்கு அதிர்ஷ்டமும் கிடச்சிருக்கும். திமிர்த்தனத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள், பெற்றோர் சம்பாதிச்சு வச்ச பெரிய சொத்தை வந்து சில பேர் வந்து ரொம்ப இழந்து போயிருப்பாங்க, ஊதாரியாக செலவு பண்ணியிருப்பாங்க, செலவு பண்ணிட்டுருப்பாங்க, நண்பர்களால் வந்து ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. தகுதியற்ற ஒரு ஆண், இவள் தகுதியற்ற பெண் அப்படின்னு தெரிஞ்சே சில பேர் வந்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். காரணம் அருமையாக இருக்கலாம், விதியினுடைய சதி, என் தலையெழுத்து இப்படி தான் போல், எந்த குறையும் கிடையாது, ஆனால் ரெண்டு இல்லை மூணு மேரேஜ், இந்த ரெண்டாவது மேரேஜ், மூணாவது மேரேஜ், இது மாதிரியான வாழ்க்கைகள் பார்த்திங்கன்னா வசதி இருந்தும் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பேர் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. ஸோ அது அவர்களுடைய தவறு கிடையாது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது மாதிரி சில தம்பதிகளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக குழந்தை பிறந்துக்கும், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் கழித்து கூட குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளர்கிறதுக்குள்ளே நம்ம கிழவனாகிடுவோமோ, கிழவி ஆகிடுவோமோ, ரொம்ப அந்த குழந்தை எப்படி படிக்க வைப்போமோ, கல்யாணம் பண்ணுவோமோ அப்படிங்கிற கவலையில் வாழக்கூடிய தம்பதிகள் இருக்காங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா சொந்த மாமா இல்லைனா அத்தை பொண்ணை அது மாதிரி நெருங்கிய வழி ரத்த உறவை திருமணம் செய்து கொண்டு அந்த அதனால் ஏற்படக்கூடிய மரபு சார்ந்த நோய்களுடன் பிறக்கக்கூடிய குழந்தைகள், மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், இப்படிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய மிகப்பெரிய ஒரு மனக்கசப்பை வந்து அவங்க வெளியவும் காட்ட முடியாமல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு புருஷனை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு இயங்கக்கூடிய பெண்கள் இல்லறத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, உண்மைதாங்க.
அரசாங்க வேலைக்கு ஆசைப்படாமல் இருந்திருந்தால் இப்படி நம்ம வந்து வேறு மாநிலம் வந்து வேலை செய்யாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, லட்சியத்தை அடைய முடியாமல் வந்து உயிரை மாச்சிக்கிறது, நம்ம சத்துட்ட அந்த மகளுக்கு அல்லது மகனுக்கு வந்து அந்த அரசாங்க பணி கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தன்னுடைய உயிரை மாய்ச்சி கொண்ட தகப்பன்கள்லாம் இருக்கிறாங்க. பிறரை காப்பாற்ற போய் தன் உயிரை விட்ட காவல்துறை தீயணைப்பு பணியாளர்கள் இருப்பாங்க. கூலிக்கு போயிட்டு வெடிமருந்தில் கருகி போன அவலங்கள், டூர் போன இடத்துல சுனாமியால் செத்து போனவங்க, பொய் சர்டிஃபிகேட் இன்ஸ்பெக்ஷனால் பார்த்திங்கன்னா அந்த கட்டிடத்தையே வந்து தாக்கப்பட்ட இறந்து போன அந்த அப்பாவி மழலைகள், கும்பகோணம் தீ விபத்து, பெற்றோருக்கு அடங்க மரத்து ரவுடிகளாக ஊதாரிகளாக சுற்றி தெரியக்கூடிய பொறுப்பற்ற பிள்ளைகள், அது மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தை பேராக அடைந்தவர்களுடைய மனக்குமரல், அவங்களெல்லாம் அவங்கள குழந்தையாக பெற்ற அவங்களுடைய மனக்குமரல் எப்படி இருக்கும். இதில் இன்னும் பார்த்திங்கன்னா இந்த மூல நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், காலசர்ப தோஷம், செவ்வாய் தோஷம், இது மாதிரிலாம் சில காரணத்தினால சில பேருக்கு பெண்களுக்கு 30 வயதை ஆகி தாண்டியும் கூட 35 வயதும் கூட திருமணம் ஆகாமலேயே நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு திருமணம் செய்து கொண்டால் அதில் ஒரு குழந்தை பேர் இல்லாமல் அதில் அந்த அறிவியல் ரீதியாக பாதிக்கப்படுவது, உயிரியல் ரீதியாக பாதிக்கப்படுவது, இள வயதிலேயே கணவனை வந்து துரதிருஷ்டவசமாக இழந்து போன மிக அழகான பெண்கள், மிக புத்திசாலியான திறமைசாலியான பெண்கள், அதுக்கெலாம் காரணம் கணவன் இழந்து போனால் அவங்களாம் காரணம் சொல்லுங்கள். ஊரே கூடி ஜோசியம் பார்த்து திருமணம் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ ஆனால் கணவன் இறந்து போயிருப்பான், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொத்து சேர்த்து கொடுத்த பெற்றோர்களை வந்து முதியோர் இல்லத்தில் சேர்க்கக்கூடிய பிள்ளைகள், இது மாதிரி அநீதிக மனக்குமரலால் அவங்களுடைய மனசு வந்து ரொம்ப பாதிக்கப்படும். அது மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் ரொம்ப சிந்திச்சு மனநிலையே பாதிக்கப்பட்டு பைத்தியமாக கூட போயிடுவாங்க, அதாவது மனநல பாதிக்க சைக்காட்டிஸ்ட்டை காட்ட மாதிரி ஆகிடுவாங்க. உழைக்காமல் சுற்றி வரக்கூடிய சில பொறுப்பில்லாத தகப்பன்கள் இருப்பாங்க. இளம் வயதிலேயே பாலியல் துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்ட அறியாத பிஞ்சுகள் இருப்பாங்க. அக்காவுடைய வாழ்க்கை கோடீஸ்வரியாக இருக்கும், தங்கச்சுடைய வாழ்க்கை வந்து குடும்ப என்னது கூரை வீடே இல்லாமல் கூரை வீடே சொந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்க. இது மாதிரி எத்தனையோ பார்த்திங்கன்னா ஒரு 10th IIT முடித்தவங்க கூட கவர்மெண்ட் ஜாப் கிடச்சி ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் கவர்மெண்ட்டில் பென்ஷன் வாங்கக்கூடிய இளமையில் இருப்பாங்க. சில பேர் எம்இ வரைக்கும் முடிச்சுட்டு கூட 10,000 சம்பளத்துக்கு கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. இப்படி மனித வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லட்ச லட்சமான கஷ்டங்களும் கவலைகளும் இருக்குது. நான் வந்து இந்த பதிவில் வேறு எதுவுமே சொல்லலை உங்கள்கிட்ட, அதாவது உங்கள்கிட்ட என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நான் சும்மா ஒரு 1% தான் சொல்லியிருக்கேன். இன்னும் 99% வகையான கஷ்டங்கள் இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அவற்றையும் எல்லாவற்றையுமே ஒரு யூடியூப்பில் போட்டுற முடியாது, இந்த ஒரு வீடியோ பதிவில் கொடுத்துட முடியாது. ஸோ உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதை வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். வேறு ஒன்றும் இல்லை, இதுக்கெல்லாம் சொல்யூஷன் இருக்குது. இறை வழிபாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையோடு வந்து இறைவனை கும்பிடுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். ஒவ்வொன்றுக்கும் வந்து தீர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். ஆமாம், நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.